அக்னீஸ்வரன் பேராசிரியர் வெங்கடேஷ் சொல்கிறப்போ கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய போக்கை இன்றைக்கி அவங்க வைக்கல ஒரு நூற்றாண்டு காலமாகவே திமுக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றாரு நிர்வாக ரீதியிலாக வேண்டுமென்றால் சில சமரச போக்குகள் இருக்கலாம் அதற்கான கட்டமைப்புன்றது ஒரு மாநில நலன் சார்ந்த முடிவு அப்படின்றாரு கொள்கை ரீதியாக அக்ரஸிவாக எதிர்க்கக்கூடிய புள்ளியிலையும் நிர்வாக ரீதியிலான ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்க எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க திமுக இல்லை அதுக்கு முன்னாடி இணைய ஆசிரியர் பொறுப்பிற்கு வந்து உங்களுடைய முதல் விவாதம் அந்த பொறுப்புக்கு வந்த மரிய ரீகன் உங்களுக்கும் அந்த உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லி இப்போ பேராசிரியர் அவங்க சொன்னாங்க ஒரு அரசாங்கம் அரசியல் கட்சி இது ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னாங்க இப்போது ஒரு ஒரு கட்சி அப்படினாலே எழுபத்தைந்தாவது பவள விழா கொண்டாட்டம் அது வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஆண்டு எந்த ஆண்டு துவங்கினோமோ அந்த ஆண்டே இருபத்தைந்து ஆண்டு ஐம்பதாண்டு என்று கொண்டாடுவது வழக்கம் ஆனால் நீங்கள் கொண்டாடுகிற ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் கட்சி கொண்டாடுகிறது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுகிறார்களா என்கிற கேள்வியை நீங்கள் தினமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன பிரச்சனை இருக்குது என்ன சிக்கல் இருக்குது இப்போ பாருங்களேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட்டு விளக்கு மசோதா நாங்கள் வந்த நாங்கள் ரத்து செய்வோம் ஒழிப்போம் ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் ஒழிக்கவில்லை அதைவிட முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே கொடுத்தாங்க இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் அவைகள் எல்லாம் வந்ததற்கு பிறகும் கூட இன்னும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை எண்பத்தொம்போது லட்சம் கையெழுத்தோடு நிற்கிறது என்றால் இது உங்களால் முடியாது என்று தெரிந்துதான் வாக்கு வங்கி அரசியலுக்காக சொன்னீர்களா என்பது ஒரு ஒரு நிலைப்பாடு இப்போ மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதி இங்கே குறைவாக கொடுக்குறாங்க அதனால் சில சில நெ நெருக்கடிகள் இருக்கிறது அப்படின்னு எல்லா இது காலகட்டத்தில் அதை அப்படி தான் பண்ணுவாங்க ஆனாலும் அந்த நெருக்கடியை போக்குவதற்காக நீங்கள் சொத்து வரியை நூற்றம்பது சதவீதம் உயர்த்தினீங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பவள விழா கொண்டாடியதற்கு பிறகாவது அந்த சொத்து வரிக்கு நூற்றம்பது சதவீத சொத்து வரிக்கு ஆறு சதவீதம் கூட கொஞ்சம் கூடுதல் வரி போட்டிருக்கீங்க பாருங்க இதுதான் மக்கள் சார்பாக பார்க்கின்ற கேள்விய நான் பார்க்கிறேன் இல்ல இதுல இதுல நாம திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறது சரியா மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அல்லது மத்திய அரசாங்கம் நிர்பந்திக்க கூடிய இடத்தினால தானே திமுக அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு பார்வை முன்வைப்பாங்க இல்லையா அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது சொன்னாலும் பதினைந்தாவது நிதிக்குழு சொல்லுச்சு அதனால நாங்க சொத்து வரிய நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தணும் சொல்றீங்கல்ல அந்த பதினைந்தாவது நிதிக்குழுவுல நீங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க இன்னும் வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரல இது ஒன்று ரெண்டாவது சுதந்திர இந்தியாவில் ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் மின் பகிர்மான கழகம் அப்படிங்கிற ஒன்று வருது அதிலிருந்து இன்ன வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு யாரும் உயர்த்தவில்லை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இவைகள் எல்லாம் உயர்த்தி விட்டோ மத்திய அரசு தரல அதனால தமிழக மக்கள் தலையில் கையை வைக்கிறோம் என்று பொருளா அதை வந்து நண்பர் சேலம் தரணிதன் சொல்லுவாள் இல்லை நீங்கள் சொல்றது புரிஞ்சிக்க முடியுதா நீ ஆனால் நீங்கள் வந்து இதில் வேணும்னே திமுக மின் கட்டணத்தை உயர்த்துல இல்லையா உதை மின் திட்டத்தினுடைய விளைவை தான் ஆண்டாண்டுக்கு உயர்த்தணும் அப்படின்றது ஒரு ஷரத்தாக இருக்கிறப்போ இதில் நம்ம எப்படி திமுக வேண்டுமென்றே மின் கட்டணத்தை உயர்த்துதுன்னு பார்க்க முடியாது இல்லையா அதையும் மின் கட்டணம் மின் திட்டம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவில் பழி போட்டு தப்பிக்கலாம்

திமுக மட்டும் சம்பந்தப்பட்டதா அல்லது மத்திய அரசு அரசு சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம திமுகவை மட்டுமே குற்றம் சொல்லணும் நீங்க மத்திய அரசு மின்சாரத்துல தான் சொல்லாதீங்க சார் மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எல்லா மாநிலத்திற்கும் அவர்களுடைய அஜெண்டா வேற இங்கே யாரும் படிக்கக்கூடாது எட்டாவதில் ஒரு பொதுத் தேர்வு அஞ்சாவதில் ஒரு தேர்வு அப்புறம் பத் பத்தாவது பன்னெண்டாவது நான் கேட்குறேன் இத்தனை பொதுத் தேர்வு வைக்கணும்னு சொல்லி நீங்கள் கொண்டு வர்றீங்களே இந்த பொதுத் தேர்வுலாம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைச்சா யாருமே பாஸ் பண்ண மாட்டீங்கப்பா ஆகவே நீங்கள் சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் அந்த சட்டம் முதல் உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும் ஆகையினால இவர்கள் எல்லாம் நீங்க சொல்றது எனக்கு புரியும் இந்த இடத்திட்ட திமுக என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு ஏன்னா நாற்பது எம்பிக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்றப்போ இந்த இடத்திட்ட திமுக என்ன அத்தியாயத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இல்ல அத்தியாயம் நிர்பந்தம் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் மூணு ஆண்டு கால ஆட்சியில நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் வாழ்ந்தவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவங்க வரலாறுல சும்ப டேக்கி டிசி தள்ளிவிட முடியாது கலைஞரை போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல் செல்வி ஜெயலலிதாவா அவர்களைப் போல் யாரும் இனிமேலுக்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது உடனே புகழ் பாடனருக்காக பேசல முத முதல்ல பிற்படுத்த நலத்துறை அந்த சட்டத்தை இருபத்தி ஐந்து விழுக்காடா முப்பத்தோரு விழுக்காடா மாத்துறாரு அதற்கு பிறகு அது அம்பாசங்கர் கமிஷன் மூலம் அதை அதிகப்படுத்துறாங்க அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினெட்டு பிளஸ் ஒன்னு பத்தொன்பது சேர்த்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடாக செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அதை என்ன பண்ணாங்க சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க இவைகள் எல்லாம் திராவிட கட்சியினுடைய கடந்து வந்த பாதைகள் இன்னைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது ஏழு புள்ளி அஞ்சு அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் சராசரியாக அந்த ப பள்ளிக்கூடத்தில் இருந்து படித்தவங்க அரசு பள்ளியில் இருந்து மா மருத்துவராக போகிறாங்க இப்போ நான் கேட்பது அதை ஏழு புள்ளி ஐந்து பத்து சதவீதம் உங்களால் மாற்ற முடிந்ததா ஏன் முடிய முடியல முடியவில்லை ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை தானே காட்டுகிறது இல்லை இதில் எப்படி நீங்க அக்கறை இல்லைன்னு சொல்லுங்க ஒரு பக்கம் அவங்க நீட் அக்ரஸிவாக எதிர்க்க செய்றாங்க செய்கிறாங்க நாடாளுமன்றத்திலையும் பேசுகிறாங்க எத்தனை குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயும் அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நாளைக்கு நாங்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் மக்கள் எங்களுக்கு எல்லா வெற்றியும் போட்டு குவிக்கிறார்கள் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம்னா எதற்காக ஐந்து ஆண்டுகள் தான் சார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு நாள் தான் அதற்குள் உங்களுடைய ப்ராக்ரஸ் முன்னேற்றம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல இல்லை ஆகையினால இது வந்து உங்களுடைய கட்சி அரசு அயந்திரத்தை இயக்குகிற போது நாங்கள் இந்த மூணரை ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை செய்தோம் இரண்டு திட்டங்கள் அப்படி அவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய திட்டம் இருக்குது மகளிருக்கான பேருந்து கொடுத்திருக்காங்க குடும்ப பெண்களுக்கான உரிமை தொகை கொடுத்திருக்காங்க எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்க நிதி இன்க்ளூசிவா இருக்காதா அதைத்தான் சொல்றேன் சார் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் நிதி இல்லைன்னு ஒரு ஒரு பன்னாட்டு பொருளாதார அறிஞர் குழுவை போட்டது நீங்க தான் திரு எஸ்தர் டாப்லோ சாந்த்ரே இவர்கள்லாம் பன்னாட்டு நிதியை சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராத்திரியர்கள் குழு போட்டீங்க அந்த குழு என்ன அறிக்கை இதுவரை கூடியிருக்கிறது ஒன்றும் இல்லை வேங்கை வயல் நீங்கள் சமூக நீதி ஆகவே நீங்கள் வந்து சமூக நீதி பற்றி பேசுகிறீர்கள் வெறும் வார்த்தையில் மட்டும்தான் ஆனால் ஒரு சமூக அநீதி இங்கே நடக்கிறது போட்டீங்களே அந்த குழு அறிக்கை என்ன சொல்லுச்சு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எத்தனை கருத்துக்களை அம்புகளாக விட்டார்கள் இதேது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி நடந்திருந்தால் இது வேறு விதமாக புனையப்பட்டிருக்குமா இல்லையா ஆகவே நீங்கள் உங்களுக்கு நடந்தால் அது சமூக நீதி அமைதியாக அடக்கி வாசிக்கிறது இதேது வேறு ஒரு ஆட்சியாக இருந்தால் அது வானலாவே எத்து வீசுகிறது இதுதான் உங்களுடைய போக்கு